காலங்காத்தாலே வீடு கிளீனிங்க. காலங்காத்தால மணி 9 ஆகுது. அடுப்பாடம் நடந்துட்டு நீ கீழே வரவேன்னு பார்த்தேன், வீடு எடுத்து நீ வரவே இல்லை. சரின்னு இப்பதான் அடுப்பாடம் செஞ்சுட்டு இருக்கேன். சரி ஓட்டையும் கூட்டிடலாம் கையோட அப்படின்னு விட்டுருவோம். உனக்குதான் இது 9 மணி, எனக்கெல்லாம் இது காலங்காத்தால தான். எனக்கு காலங்காத்தால எனக்கு 9, நான் வேலைக்கு போக வேண்டாம், செஞ்சு வேலைக்கு போடு. சமைக்கலாம் மாமா? சமைக்கலாம். ஓகே. தென சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடியாச்சு. நீ என்னம்மா குழம்பு வைக்க போற? நீங்க வந்து நம்ம வீட்டுல இருந்தே கல்யாணி வீட்டு அவர்கிட்ட குழம்பு வைக்க போற. சுவையா இருக்கு. ஒரு வாட்டி நம்ம வச்சோம், அது வந்து வீடியோல குழம்பு மட்டும்தான் கட்டே. நிறைய பேர் அம்மா அந்த குழம்பு எப்படிமே வைக்கிறதுன்னு சொல்லுன்னு சொல்லினாங்க. ஆமா, நிறைய கமெண்ட் வந்திருந்தது. அந்த குழம்பு தான் சரி எல்லாத்தையும் நம்ம எப்படி நான் சொல்ல போறேன். அது வந்து நானா வைக்கல, தம்பி வீட்டு பொண்ணு பெரிய மனசு ஆனதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் நாங்க நல்லா விசேஷம் செஞ்சோம். அது ஒரு அண்ணன் வந்து செஞ்சாரு. அதனால அண்ணா குழம்பு சூப்பரா நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. ஆனா அந்த குழம்பு எப்படிலாம் சொல்லிதாங்கன்னா நானும் வைக்கிறேன். சரி இப்படிதாம நம்ம ஈஸிதாம செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மெத்தேட்ல அன்னைக்கு வச்ச செம்மையா இருந்தது. கல்யாணம் விட்டு தக்கிற மாதிரி அதே மாதிரி இப்ப வைக்கிறேன். அது வந்து உங்களுக்கும் சொல்லிதாரேன், நீங்களும் கத்துக்காங்க, கத்து செஞ்சு சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்க, அவர்கிட்ட வந்து நானே நைட்டே நான் தண்ணியில் போட்டு உள்ளளவு நைட்டு ஊற வச்சிட்டேன். 150 கிராம் அவர்கிட்ட எங்கள் வீட்டுக்கு அது போதும். 150 அவர்கிட்ட தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சிட்டேன். இப்போ அதனால குக்கரில் போட்டு வேவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். விசில் கூட அடங்கிருச்சு. எத்தனை விசில் விடணும்? 3 விசில் விட்டேன். கொட்ட பாருங்க, செமையே வெந்துச்சு, நல்லா வெடிச்சு வடிச்சிருக்குது. இப்படி கொட்டை வந்து நல்லா வெட்டிச்சு நல்லா வெந்திருந்தா தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அந்த அவர்கிட்ட குழம்பு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். 3 விசில் தான் விட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ அது எப்படி நம்ம குழம்பு வைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் அதுக்கு குழம்பு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 வரமிளகா தான், நிறையெல்லாம் போடக்கூடாது, கொஞ்சம் மொளபடி போட்டுக்கணும். 4 வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு அரிசி பாருங்கள், ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, இல்லை 2 ஸ்பூன் கொத்தமல்லி வரக்கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை, இவ்வளோ தான். இதை வந்து நான் லேசாக எண்ணெய் ஊற்றி இது வறுத்து எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ இதை நான் வறுத்துக்கிறேன். இது லேசாக எண்ணெய் விட்டு இப்போ இதனால் வறுத்து எடுத்துக்க போகிறேன். வறுத்து நம்ம வந்து அரைச்சிக்கணும், அரைச்சி தான் இப்போ வைக்க போகிறேன். அதனால் இப்போ நான் கொஞ்சம் வறுத்து இப்போ அரைச்சிக்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒர்க்கா பண்ணேன், எதுக்கு பண்ணேன்? ரகசியமான குழம்பு யாரும் சொல்லவே மாட்டாங்க, ஆனா நாங்க சொல்றோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரிசி அரிசி சேர்த்துக்கிறேன். மிளகாயும் வறுக்க கூடாது, எங்க ஊர்ல நோம்பி போட்டுருக்காங்க. சரி, நான் 4 மிளகா தான் காரம் ஏறாதுக்கு சும்மா 4 மிளகா தான் இப்போ போடுறேன். ஏன் மிளகா வறுத்த என்ன? நம்ம போட்டால் மிளகா வறுக்கூடாது, காரம் ஏறக்கூடாது சாமிக்கு. இங்க வறுக்கிறது உனக்கு அங்கே ஏறுமா? ஆமா, என்ன நினைச்ச நீ? என்ன சாதாரண விஷயம் நினைச்சிய? சாமி விஷயம் சாதாரணமா? அப்படி வறுத்தா என்ன ஆகும்? காரம் ஏறிச்சுல நம்ம வீட்டுல ஏதோ அம்மா போடுறது, இந்த மாதிரி சாமி செஞ்சிடும். சரி சரி சரி. அதனால இப்படி நம்ம மிளகாயே வறுக்கூடாது. நான் சும்மா 2 மிளகா எடுத்து வச்சு, 4 மிளகா மிளகா போடல கூட சந்தோஷம் தான், மறுபடியும் கூட போட்டுக்கலாம். இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையில உண்மையாலும் தான் நீ வேற பெரியவங்களை கேட்டு பாரு, வேற யாரு கூட என்ன நம்பல நீ வேறையில கொண்டு. இந்த மிளகா பாரு, அதுக்கு தான் காரம் ஏறாது இருக்கிறதுக்கு சும்மா அப்புறம் போட்டுக்க நான் வச்சுட்டேன். மிளகா எப்பயுமே உங்களுக்கே தெரியும், கம்பம் போட்டா எல்லா ஊர்லயுமே மிளகா வறுத்து குழம்பு வைக்க மாட்டாங்க. சரியா, மிளகா எப்ப போட்டு வரணும்னு சொல்லிடு. அவங்க ஊர்ல இல்லைன்னா இது கூடயே போட்டு வறுக்கிறதா? வேற ஒண்ணும் கிடையாது, இது கூடயே போட்டு வறுக்கிறதா? நான் வந்து காரம் ஏறாது இருக்கிறேன்னு சரி, நான் அப்புறமே சும்மா சூட்டில் போட்டுக்கலாம் அப்படி நிறுத்திட்டேன். இதுலயே போட்டு மிளகாயும் வறுக்கிறது, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. பாருங்க, இது வந்து நல்லா செவந்தரிச்சு இப்போ வந்து நான் இந்த மிளகா சேர்த்திக்கிறேன். உங்க ஊர்ல கம்பம் போடலாம், நீங்க இது கூடயே போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா மிளகாலாம் போட்டு சேர்த்து வறுத்தோம்னா காரம் ஏறும், உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதனால வந்து நான் இப்படி சும்மா சேர்த்திக்கிட்டேன். நீங்க வந்து மிளகாயை சேர்த்து ஒட்டுக்கால வறுத்துக்காங்க. வறுத்துட்டேன், வறுத்துட்டு வந்து சூடாதுனால கொஞ்சம் ஃபேன் தட்டில் ஆற வச்சிருக்கிறேன். இது 6 நாடி நம்ம இது வந்து நான் அரைச்சிக்க போறேன். அதுக்குள்ள வந்து நான் புளி குழம்புக்கு தேவையான புளி உரைச்சிட்டு காயில பறக்க போறேன். அதுக்கு இந்த ஆறிக்கும். ஓகே, பாத்துக்கோங்க. காலங்காத்தால என்ன வீடியோ எடுக்க சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. வேலைக்கும் போக மாட்டாரா? வீடியோ எடுக்க மாட்டாருன்னா அப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? சரி, வேலைக்கு போய்க்க வேண்டியதானே. இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு இன்டர்வியூ இருக்கு, போய் பாக்குறேன். இன்டர்வியூ இருக்குதா? வெற்றியாங்க போய் ஜெயிச்சுட்டு வாங்க. ஜெயிச்சுட்டு வந்தோன்னா அப்புறம் வீடியோ யார் எடுப்பா? வீடியோ தான்.
நைட் டைம் வீடியோட என்ன பண்றேன். ஆ சரி சரி. பாருங்க புளி ஊறக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு, புளி ஊறக்க தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன், புளி சீக்கிரம் ஊறிக்கும். புளி பாருங்க, நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி எடுத்துருக்கிறேன். இப்ப நான் ஊறக்கிறது 50 கிராம் போதும் தாராளமா, 50 மேல வந்தாலும் வரும் குறையாது. இப்ப நான் இது வேக போடுக்கிறேன், தண்ணி அதுக்குள்ள சூடாயிருச்சு, நான் அடுப்பு அமைச்சிடறேன். இப்போ வந்து நான் காய் எல்லாம் எடுத்து வச்ச காய் இப்போ நான் அறிய போறேன். என்னென்ன காய் எடுத்து வச்சிருக்கு பாருங்க, கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் தான் இருக்குது. சரி போதும், இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்குவோம். 4 கத்திரிக்காய் போடுறேன், பூசணிக்காய் 1 பீஸ் போடுறேன், தக்காளி 2, சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வைக்க வேண்டியதான். இருக்கிறத வச்சு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் காய் கடைக்கு போல, அதனால இருக்கிறது வீட்டில் இதெல்லாம் இருக்குது, இதை வச்சு இப்போ நான் குழம்பு வைக்க போறேன். இதெல்லாம் அறுத்துக்கணுமா? எல்லாம் அறுத்துக்கிறேன் பாருங்க, எல்லாமே அறுத்து வச்சிருக்கேன், கத்திரிக்காய் எல்லாம் அறுத்து வச்சிட்டேன். ஏன்னா நம்ம தண்ணியில் பள்ளியில் காய் கத்துரும், அதனால தண்ணியில் கத்திரிக்காய் போட்டு இந்த பூசணிக்கு ஒரு பீஸ் மட்டும் காட்டினேன், அதை அறுத்து வச்சிருக்கிறேன். சின்ன வகையை குட்டி குட்டியாக உளிச்சு வச்ச காட்டி அது அதுக்குள்ள அப்படியே வச்சிருக்கிறேன். உளிச்சு கழுவி எடுத்து வச்சுட்டு தக்காளி கூட காட்டினேன், 2 தக்காளி அதை அறுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் வேக போட போகிறேன். நிறைய பேர் வந்து இந்த வேக வைக்கிற கொட்டை தண்ணி வந்து வேண்டான்னு இருந்துட்டு வேறு தண்ணி தான் ஊற்றி குழம்பு வைப்பாங்க. சத்தே இந்த தண்ணியில் தான் இருக்குது, வெந்த தண்ணியில். எப்பயுமே அவரைக்கொட்டை சுண்டல் தட்டைப்பயறு இதெல்லாம் வேக வச்சிங்கன்னா தண்ணி இருக்காது. அந்த கருப்பு பீன்ஸ் குழம்பு வச்சிங்கன்னா மட்டும் தண்ணி இருக்கு, ஏன்னா அது வந்து கருப்பாக இருக்கும். அது நம்ம குழம்பு வச்சோம்னா கருப்பாக இருக்கும், அதான் அந்த தண்ணி மட்டும் இருந்துருங்க. மித்த தண்ணி வந்து நம்ம இந்த தண்ணி இருக்கவே கூடாது. இதை போட்டு தான் இந்த தண்ணியில் நம்ம குழம்பு வச்சாதான் நம்ம சத்து. ஏன் கொட்டை வெந்த தண்ணி வந்து நம்ம இருந்துட்டு வெறும் கொட்டையை வச்சா அது வெறும் சக்கை தான் இருக்கும் கொட்டையில், அது என்ன மாதிரி சத்து இருக்கும். அதான் நீங்க இப்படி செய்யுங்க. நான் பாருங்க தண்ணியோடையே தான் இப்ப நானு அடுப்பத்த வச்சுக்கிறேன். அந்த கொட்டையை வேக வைக்கிறது மட்டும் நல்லா கழுவிட்டு வச்சிட்டோம்னா தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து நம்ம ஊற வச்சுரு தண்ணி, கொட்டையை ஊற வச்சிடறோம். அதை வந்து 5-6 வாட்டி நல்லா கழுவிக்கணும், சுத்தமாக ஒரு 5-6 வாட்டி கழுவிட்டு அப்புறம் புது தண்ணியோட நம்ம வேக வச்சோம்னா இப்போ அதையே நம்படியாக இது பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நான் நல்லா வைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒட்டுக்காக நம்ம வேக போட்டுக்கலாம். அவரைக்கொட்டை கூட இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ எல்லாமே வேக போட்டுக்கணும் நான். ஓகே, கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். போதும், எங்கள் ஊருக்கு இந்த காயே போதும். ஏன்னா நிறைய குழம்பு வச்சாலும் 3 நேரம் தான், அப்போ நேற்றே சத்தம் போட்டார், 3 நேரம் ஒரே குழம்பையாக கொடுத்துறேன்னு சத்தம் போட்டார். அதனால் குழம்பு கம்மியாக தான் இருக்கிறேன். எப்படி வச்சாலுமே குழம்பு இந்த வெயிலுக்குள்ள செலவாக மாட்டேங்குது, அதெல்லாம் மீதி ஆயிடுது. பாருங்க தண்ணியுமே அது கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள், ஏன்னா மிளகா வந்து நான் கம்மியாக தான் போட்டுருக்கேன், அது காரம் பத்தாது. கொஞ்சம் மிளகா பிடிச்சி போடுறேன், மஞ்சத்தூள் அரசும் போட்டுக்கிறேன், உப்பு போட்டுக்கிறேன். அவரைக்கொட்டையிலே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன். இப்ப இந்த உப்பு போட்டுக்கிறேன், ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் அது அளவு. பாருங்க மிளகா தூள் வந்து நான் அரைச்சி வச்சது, நீங்க வந்து நீங்க கடையில வளர்ந்து போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க மல்லி இதெல்லாம் நம்ம அதுல அரைக்க வறுத்து அரைக்கிறனால நீங்க வெறும் மிளகா தூள் தான் கூட நீங்க போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. எங்க ஊர்ல வர நான் வந்து அரைச்சி வச்ச மிளகா தூள் தான் இருக்கு. 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் போதும். இப்ப இதுல மூடி வச்சுட்டு இப்ப வந்து வறுத்து வச்சது நம்ம போய் இப்ப மிக்சியில போட அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்க இது எல்லாமே ஒன்னா வேக விட்டுட்டேன். இப்போ வந்து இதை மூடி வச்சுக்கிறேன். மூடி கொஞ்ச நேரம் வேகட்டும், வேகட்டும். பாருங்க இப்போ குழம்புக்கு தேவையான இந்த மசாலாலாம் வறுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நம்ம கெட்டியாக அரைச்சிக்கலாம், ஏன்னா இது கூட புளி ஊற்றி கரைச்சி தான் நம்ம குழம்பு ஊற்ற போகிறோம். வெறும் பொடியாகவும் தண்ணி ஊற்றாதே நைஸாக அரைக்கலாம், அது வந்து மையிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா சீக்கிரம் மஞ்சிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைக்க போகிறேன். பாருங்க நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பூசணிக்காய் போட்டாதான் இந்த அவரோட குழம்புக்கு அது ஒரு டேஸ்ட். பாருங்க நல்லா வெந்துருச்சு காய். இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சது புளியும் இந்த சாந்து இதெல்லாம் போட ஊத்த போறேன். பாருங்க நான் புளி கரைச்சி இதில் வச்சிருக்கேன். அந்த இதுலயும் மிக்சி சாதி ஊற்றி இது கெட்டியாக இருக்குது, இதில் ஊற்றி நம்ம கலக்கி விட்டு நான் ஊற்றிக்க போகிறேன். புளி பாருங்க கலக்கி விட்டுட்டேன். இப்போ நான் இது ஊற்றிக்கிறேன். இப்போ மீதி அதையெல்லாம் ஊற்றிக்கலாம். எல்லாம் ஊற்றி எல்லாம் கலக்கி விட்டு எல்லாம் உப்பு புளியெல்லாம் எவ்வளோதுன்னு உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். கலக்காக இருக்கும், ஏன்னா எல்லாம் கலக்காக தான் நான் அளவு ஊற வச்சேன், அதெல்லாம் கலக்காக தான் இருக்கும். புளியும் மசாலாவும் கலந்து ஊற்றி குழம்பு தயார். தயார், சூப்பராக இருக்கும். நாம போய் கல்யாண வீட்டில் தான் அந்த குழம்பு போய் திங்கன்னு நீங்கள் கவலையே போடாதீங்க. நினைச்சா நாமளே நம்ம வீட்டில் செஞ்சு நீங்கள் கல்யாண வீட்டு குழம்பா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை செய்யுங்க, பொரியல் ஏதோ ஒன்று செஞ்சு ரசம் வைங்க. கல்யாண வீட்டு சமையல் இவ்வளோதான். ஏனுமா அப்பளம் பொரிச்சுக்காங்க.
யாராச்சும் இன்னும் கல்யாண சாப்பாடு போடலையா, கல்யாண சாப்பாடு போடலையானா இந்த மாதிரி செஞ்சு போட்டு உப்பு காரம் எல்லாம் கணக்கா இருக்குது. இப்ப வந்து இதெல்லாம் கொதிக்கட்டும். இது கூட வந்து தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம், திருவி தான் போடணும். அதனால இது வந்து எனக்கு ஒரு கொதி கொதிக்கட்டும். நீங்க தெருவதுக்கு தெரியலன்னா மிக்சி ஜாரில் போட்டு சும்மா பொடி பண்ணி அப்படியே நீங்க போட்டுருங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிலாம் ஊற்றக்கூடாது, கொதிக்கட்டும். பாருங்க மக்களே, நிறைய பேர் வந்துட்டு தேங்காய் எப்படி உளிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு செஃப்பு, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஒரு ஃபேக் ஐ இருக்கும் தெரியுங்களா, இதில் தேங்காயில் இதில் இருந்து பக்கத்தில் இருக்கிற இந்த கோடு பார்த்தீங்களா, இந்த இந்த கோட்டில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு இந்த அருவாலில் பின்னாடி பக்கம் ரெண்டே ஷர்ட் தான். இப்ப வந்து கோயில்ல எங்க ஊர்ல ரெண்டு மாதிரியும் பண்ணி போட்டிருக்காங்க. சரி, தேங்காய் உடைக்க ஆள் இல்லமாக இவரை அனுப்பி விட போறேன் தேங்காய் உடைக்கிறதுக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அழகா வட்டமா வரும். சூப்பரா தான் இருக்கு. சரி, உடனே அனுப்பிச்சு விட கூடாது. ஏன்னா கோயில்ல போய் தேங்காய் உடைச்சா சம்பளம் தரப்பட்டாங்க. ஒரு மூணு தேங்காயும் பழம் ஒரு ரெண்டு ரெண்டு பழம் கொடுப்பாங்க. அதனால நீங்க நோம்பி கொடுத்து தேங்காய் உடைக்க விட போறேன். சரி, தேங்காய் குழம்புக்கு என்ன பண்ணுவா? குழம்புலாம் கொதிச்சு எடுக்குதுங்க. தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எவ்வளவு தேவையில்ல, கொஞ்சோண்டு தேங்காய் திருவி இதுல போட்டு போறோம். அரைமுடி தேங்காய், அரைமுடி வேண்டாம், காமுடி இருந்தா போதும். இவ்வளவு தேங்காய் என்ன பண்றோம் இதுல காமுடி, அதெல்லாம் கொஞ்சம் சுரண்டிக்கு போறேன். நல்லா கொதிச்சு எடுக்குது. வாசமே செமையா இருக்கு. ஆமா, அது ஒரு வாசம் அரைச்சு வச்சா அது ஒரு குழம்பு டேஸ்ட் பாருங்க. நான் தேங்காய் காமுடிய திருவிட்டு இப்ப நான் இதை போட்டுக்கிறேன். போட்ட பாரு, கொதிச்சிருச்சே குழம்பு ரெடிங்க. இது ஒரு கொதிக்கு விட்டதுமே குழம்பு தாளிச்சுட்டோம்னா குழம்பு ரெடி, அவ்வளவுதான். குழம்பு அந்த தேங்காய் போட்டாதான் அந்த ஒரு ஃபைனல் டச் நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஒரு கொதி கொதிக்கிட்டுங்க. குழம்பு கொதிச்சு அடி நான் தாளிச்சு விட்டுனா குழம்பு ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடுச்சு பாருங்க, குழம்பு தயாராயிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் தாளிச்சு எடுத்து ஊத்த போறேன். தாளிச்சாதான் அந்த ஒரு ஃபினிஷிங்கே நல்லா இருக்கும். வாச கும்முன்னு அடிக்கும், கும்முன்னு வரும். அது எப்படி தாளிக்கணும் பாருங்களேன். மிளகாலாம் போட்டு தான் தாளிக்க போறேன் நான். எண்ணெய் காஞ்சிச்சு, எண்ணெய் வந்து இது கொஞ்சம் நிறைய நம்ம ஊத்திக்கலாம், இந்த மாதிரி குழம்புக்கலாம். அதனால கொஞ்சம் எண்ணெய் நான் தாராளமா ஊத்திருக்கிறேன் பாருங்க. கடவுளத்தம் பருப்பு நான் போட்டுக்கேன், கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்து நான் போடுறேன். நல்லா பொறிட்டோம் பாரு, நல்லா பொறிஞ்சிக்கிச்சு பாருங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லாவே தாராளமா கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிறேன் பாருங்க. கருவேப்பிலை முழு வர மிளகா போட்டுக்கிறேன், முழு மிளகாய் அப்படியே மிளகா கிள்ளி போடக்கூடாது, அப்படியே முழுசா நான் போட போறேன். ஓகே, ரெடி, எடுத்து ஊத்திக்கலாம். நீங்களே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். வேற என்ன செய்யற? வேற ரசம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். குழம்பு ரெடி ஆச்சு, கொஞ்சம் ரசத்தை வச்சுட்டு போதும். மத்தியானத்துக்கு தயிர் பார வச்சிருக்கிறேன், போதும், அவ்வளோதான். பொரியல் செய்யலான்னு தான் பூசணிக்காய்க்கு பொரியல. சரி, நாளைக்கு செஞ்சு கொய், ஏன்னா இன்னைக்கு அவரைக்கொட்டையெல்லாம் பூசணிக்காய் போடுறதுனால மறுபடியும் பூசணிக்காய் வளர்க்கணும்னு நான் வளர்க்கல. ஓகே, ரசம் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, அது வந்து சாஃப்ட் ஃபார்மாக எப்படி செய்யறதுன்னு சொல்லிடலாம். சரி, ஓகே பாருங்க. ரசம் வச்சாச்சு, புளியும் தக்காளி ஒட்டுக்க போட்டு கரைச்சேன். ஒரு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சு சீரக மிளகு போட்டு பெருங்காய் தூள் போட்டு கொஞ்சம் ரசம் நொறக்கட்டி வச்சு போட்டாச்சு. கீழே லிங்க் இருக்கு, மறக்காம போய் பாருங்க. பாத்துக்கோங்க. ஓகே, டாடா பாய்.